மணலி புதுநகர் ஐயா வைகுண்ட தர்மபுரியின் 192வது அவதார திருவிழா 17 கிலோமீட்டர் பக்தர்கள் பாத யாத்திரை. வண்ணாரப்பேட்டையில் இருந்த ஐயாவின் அவதார திருநாளை முன்னிட்டு அகில திரட்டை அலங்கரிக்கப்பட்ட பள்ளக்கில் வைத்து பனைமர வாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் கொடியசைத்து பாத யாத்திரையை துவக்கி வைத்தார். மும்மூர்த்திகளின் வடிவான ஐயா வைகுண்ட தர்மபதியின் அவதார திருவிழாவை முன்னிட்டு சென்னை வண்ணாரப்பேட்டையிலிருந்து அகில திருட்ட ஆகமத்தை 17 கிலோமீட்டர் ஊர்வலமாக மணலி புதுநகர் பகுதிக்கு எடுத்து சென்றது. சென்னை வண்ணாரப்பேட்டை தங்க கிளி திருமண மண்டபத்திலிருந்து பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அனுமன் வாகனத்தில் ஐயா வைகுண்டர் தர்மபதி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் ஐயா அருளிய அகில திருட்ட ஆகமத்தை அனுமந்த வாகனத்தில் வைத்து ஊர்வலமாக மணலி புதுநகரில் உள்ள ஐயா வைகுண்டர் தர்மபதி கோவிலுக்கு சென்றனர். இந்த நிகழ்வை சமத்துவ மக்கள் கழக நிறுவன தலைவரும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நல வாரிய தலைவருமான எர்ணாவூர் நாராயணன் மற்றும் கோவிலின் தலைவர் துரைப்பழம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கொடியசைத்து பாத யாத்திரையை துவக்கி வைத்தனர். இந்த ஊர்வலம் வண்ணாரப்பேட்டை நல்லப்ப வாத்தியார் தெரு, ராமானுஜர் தெரு, டிஎச் ரோடு, பிம்கோ நகர், மணலி புதுநகர் வழியாக ஐயா வைகுண்ட தர்மபதியை சென்றடைந்தது. ஊர்வலத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு செல்லும் வழியில் உபயதாரர்கள் நீர்மோர் வழங்கினர். திருவோச்சியூர் டிஎஸ்எஸ் நாடார்கள் ஐக்கிய சங்கம் சார்பில் அதன் தலைவர் ஆர் பி மனோகரன் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டு காலை உணவு வழங்கினர். ஊர்வலம் தர்மபதியை அடைந்ததும் பகல் பணிவிடை உச்சிப்படிப்பு, மாலையில் ஊஞ்சல் சேவை, தாளாட்டு, சரவிளக்கு, பணிவிடை ஐயா தொட்டில் வாகனத்தில் பதிவலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் வைகுண்ட ஜோதி ஏற்றி இனிப்பு வழங்கப்பட்டு விழா நிறைவுற்றது.